புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த அன்பேவா திரைப்பட ஷூட்டிங்கை பற்றி ஏவிஎம் சரவணன் சொன்னது. அன்பேவா திரைப்படம் ஷூட்டிங் நடந்த நேரத்தில் எம்ஜிஆரின் வித்தியாசமான இரண்டு செயல்பாடுகளை கவனித்திருக்கிறேன். ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போதே மேக்கப்புடன் வந்துடுவார். மேக்கப் ரூமுக்குள் போனால் லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் உட்கார்ந்திருப்பார். கேமரா முன் வந்துவிட்டால் விளக்கொலிகளுக்கு இடையில் தான் இருக்க போகிறோம் என்று நினைத்திருப்பார் போல. காஸ்டியூம் விஷயத்திலும் எம்ஜிஆர் சொல்வதைத்தான் செய்யணும். எந்த இடத்தில் ஷூட்டிங் நடந்தாலும் பெரிய பெட்டியில் அவருடைய காஸ்டியூம் வந்துடும். பச்சை சிகப்பு ஊதா என்று கலர் கலர் ட்ரெஸ் இருக்கும். பெயின் கலருக்கு சம்பந்தமே இல்லாத கலரில் சட்டை போடுவார். மேட்சிங்கே இல்லையே என்று நாங்கள் நினைப்போம், ஆனால் ரசிகர்கள் அதனை ரசிப்பார்கள் என்ற ஆடியன்ஸ் பல்ஸ் அவருக்கு தான் தெரியும். புதிய வானம் புதிய பூமி என்ற பாட்டில் ஃப்ரிப் கேஸ் ஸ்டிக் வைத்து நடித்திருப்பார். அதுவும் அவரோட ஐடியா தான். அந்த ஃப்ரிப் கேஸ் என்னோட பிரதரோடது. அப்போது நான் கையில் ஸ்டிக் வைத்திருப்பேன். அந்த ஸ்டிக்கை தான் எம்ஜிஆர் யூஸ் பண்ணியிருப்பார். ஒரு வழியாக ஷூட்டிங் முடிந்து படமும் வெளியாகி பெரிய வெற்றி பெற்றது. எம்ஜிஆரை வைத்து ஏவிஎம் தயாரித்த ஒரே படம் அன்பேவா என்றாலும் அதன் பிறகும் எம்ஜிஆருடனான உறவு தொடர்ந்தது. அவர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு நாள் அப்போதைய உள்துறை செயலாளராக இருந்த டிவி வெங்கட்ராமனிடம் இருந்து எனக்கு போன் வந்தது. போனில் பேசியவர் சிறை பதவிக்கு 12 பெயர்கள் பரிந்துரை செய்யப்பட்டு அந்த பட்டியல் முதல்வரிடம் கொடுக்கப்பட்டது. பட்டியலை பார்த்த எம்ஜிஆர் அத்தனை பெயர்கள் மீதும் கோடு இழுத்துவிட்டு ஏரோ மார்க் போட்டு உங்கள் பெயரை எழுதினார். ஆக அடுத்த சிரிப் நீங்கதான் என்று எம்ஜிஆர் முடிவு பண்ணிவிட்டார் என்றார். அப்படி எனக்கு சிரிப் பதவி கொடுத்து அழகு பார்த்தார். ஓராண்டு பதவி முடிந்ததும் இன்னொரு வருஷமும் பதவியில் இருங்க என்றார். நான் எதுவுமே செய்யலையே என்றதும் அதுக்குத்தான் இன்னொரு வருஷம்னு டைமிங்காக சொல்லி 2 வருடங்கள் என்னை அந்த பதவியில் அமர வைத்தார். என் குடும்பத்தில் எல்லோரும் என்னை சரவணி என்றுதான் கூப்பிடுவார்கள். எம்ஜிஆரும் அப்படித்தான் கூப்பிடுவார். உன் குடும்பத்தில் நானும் ஒருத்தன், அதனால் எனக்கும் சரவணின்னு கூப்பிட உரிமை இருக்குன்னு சொல்வார். சில சமயங்களில் நான் அவரை முதலாளின்னு கூப்பிடுவதை போல அவரும் என்னை முதலாளின்னு தான் கூப்பிடுவார். வெளியூரில் பால் கொடுத்தும் உள்ளூரில் பதவி கொடுத்தும் என்னை நெகிழ வைத்த எம்ஜிஆர் 3வது முறையாக எனக்கு செய்த உதவி மறக்க முடியாது. சம்சாரம் அது மின்சாரம் வெள்ளி விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள எம்ஜிஆரிடம் தேடி கேட்டிருந்தேன். அந்த நேரம் எம்ஜிஆர் உடல்நலம் என்று இருந்து தேடி வந்த சமயம். அதனால் படத்தில் பணியாற்றிய எல்லோருக்கும் எம்ஜிஆர் அவரது கையால் கேடயம் தருவாரா என்று சந்தேகமாக கேட்டார் படத்தின் இயக்குனர் வேசு. கண்டிப்பாக எல்லோருக்குமே தருவார்னு சொன்னேன். வடபழனி விஜயசேஷ மகாலில் விழாவிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. அந்த நேரம் பார்த்து அரியலூரில் பெரிய ரயில் விபத்து நடந்துவிட்டது. அதனால் சம்சாரம் அது மின்சாரம் பட விழாவுக்கு வருவாரா மாட்டாரா என்ற சந்தேகம் எல்லோருக்கும் வந்துவிட்டது. நாகி ரெட்டியார் என்னிடம் வந்து ராஜ்பவனில் நடக்கவிருந்த நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டாங்களாம், ஒருவேளை எம்ஜிஆர் விழாவுக்கு வரலைன்னா அப்செட் ஆகிடாதீங்கன்னு சொன்னார். நான் அவரிடம் கண்டிப்பாக வருவார்னு சொன்னேன். எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டார். இன்னைக்கு மதியம் ஃபோன் பண்ணி படத்தில் பணியாற்றிய டெக்னீஷியன்களின் லிஸ்ட் கேட்டார். அதை கொடுக்க போன போது சம்சாரம் அதை மின்சாரம் படம் பார்த்து கொண்டிருந்தார். ஆக விழாவிற்கு வருவதற்காக அவர் தயார் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி முடிக்க 10 நிமிடங்களுக்கு முன்பாக அம்பாஸ்டர் காரில் வந்து இறங்கினார் எம்ஜிஆர். டெக்னீஷியன்களுக்கு கொடுப்பதற்காக மார்பிள் கல்லில் சீல்டு செய்யப்பட்டிருந்தது. ரொம்ப வெயிட்டாக இருக்கும். சீல்டு கொடுக்கும்போது அதன் ஓரம் பட்டு எம்ஜிஆரின் சட்டை கிழிந்து விட்டது. அவரது கையிலும் காயம் ஏற்பட்டு ரத்தம் வந்து கொண்டிருந்தது. எனக்கு ரொம்ப வருத்தமாக பிரேக் எடுத்துக்கலாமான்னு கேட்டேன். எம்ஜிஆரோ நான் சோர்வாகி விட்டேன் என்று நினைத்து நீ போ, உன் பையனை வரச்சல் என்கிற மாதிரி சைகை காட்டினார். என் மகன் குகன் மீதும் பிரியமாக இருப்பார். ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்கள் சேர்த்து மொத்தம் 184 பேர் எல்லோருக்கும் அவர் கையால் சீல் கொடுப்பாரா என்ற சந்தேகம் வந்து மறுபடியும் பிரேக் எடுத்துக்கலாமான்னு கேட்டப்போ அன்பான கண்டிப்பில் நீ போன்னு சைகை காட்டியவர் 184 பேருக்கும் சீழ் கொடுத்து விட்டுத்தான் எம்ஜிஆர் அமர்ந்தார். எம்ஜிஆர் மறைவதற்கு முன்பாக கலந்து கொண்ட சில நிகழ்ச்சி
நிகழ்ச்சிகளில் சம்சாரம் அது மின்சாரம் வெற்றி விழாவும் ஒண்ணு. வாழ்நாளில் கடைசி நொடி வரை தான் எனர்ஜி குறையாமல் பார்த்து கொண்ட அவரது பாசிட்டிவ் வைப்ரேஷன் இயக்க வைக்கிறது. இவ்வாறு புரட்சி தலைவர் எம்ஜிஆரை பற்றி ஏவிஎம் சரவணன் சொன்னது.